இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி பேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், எலிஃபண்ட்லாம் 2.5 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும் போது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்துடுங்க. அது இதெல்லாம் ஒரு கட்டில் வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு 15 நாள் அந்த மாதிரி ஆகும். நிறைய இதில் வந்து 1/2 இன்ச் பிளைவுட் போடுவாங்க, நம்ம வந்து 3/4 இன்ச் போட்டிருக்கோம். சப்போர்ட் பார் வந்து முந்தி வந்து 4 கொடுத்தோம், இப்போ வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா 5 பார் கொடுத்துருக்கோம். ஒரு 3 பேர்னாலும் நல்லா தூங்கலாம் இருக்கும். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா செட்டி நடு ஸ்டைல் தான், 5x2 பார் போடுறோம். எல்லாமே மொத்தமாக தான் இருக்கும். இந்த ஸ்டைல் வந்து ஹோல்சேலில் வந்து கடைக்காரவங்க கேட்டாலும் பார்த்தீங்கன்னா 5 காட் 10 காட் 8 இன்ச் பெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் வந்து 8 வருஷம் ஆனாலும் நல்லா லைஃப் வரும். லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5x5 சோஃபா செட்டில் வந்து இந்த அளவுக்கு 5x5 வந்து எங்கேயுமே கிடைக்காது. 10 வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து அது ஓப்பனில் இருக்காது, ஃபுல் கவர் ஆயிரும். ஏன்னா இது வேற லெக், இது வேற லெக், ரெண்டையும் பக்கத்தில் ஒட்டி போட்டாலும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த புலியோட கால் மாதிரி தான் இருக்கும். சோஃபாஸ்க்கெல்லாம் 7 வருஷம் கேரண்டி கொடுக்கலாம். ஆமாம், இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர், தாராளமாக போட்டு 6 பேர் கூட உட்காந்து. ஹாய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபர்னிச்சர் ஷாப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்னிச்சர் ஷாப்பிலங்க இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க, இவங்க ஃபர்னிச்சர் ஷாப்பும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே ரொம்ப ரொம்ப ராவான வுட் ஃபர்னிச்சர்னால் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். உங்கள் ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா துடியலூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மார்ட் ஷாப்புக்குள்ள தான் இருக்கும். உங்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கேட்குறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். குரல் 360 நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்களும் வளரணும், நானும் வளரணும். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இருக்கீங்க, இப்போ ஆடி மாதங்கிறத வந்து நிறைய பேர் வந்து ஆஃபர் கேட்பாங்க. ஓகே, ஆடி மாதம் வந்து ஆடி ஆஃபர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபருங்கிறது ஒன்று கிடையாதுங்க. ஆடி ஆஃபருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்தை நம்மகிட்டே வாங்கி கொடுக்குறது ஆடி ஆஃபருங்கிறது. ஒரு பொருள் இருக்குது அப்புடின்னா அதை வந்து அதிக ரேட்டுக்கு இல்லை ஒரு 10% 20% வந்து அதிகப்படுத்தி தான் கம்மி பண்ணுவாங்க. இதுதான் ஆடி ஆஃபர் அப்படிம்பாங்க. நம்மள்கிட்ட வந்து வாங்கினீங்க அப்புடின்னா ஆடி ஆஃபரோட கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. இந்த வுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் கேட்பீங்க, மரம் என்ன மரம்னு கேட்பீங்க. இது எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாம் மகாராஷ்டிரா வுட்டு தான் பண்ணுறோம். இந்த வுட்னாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ஹெவியான டைப் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம். நல்லா ஹெவியாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஹெவியாக இருக்கும், லாங் லைஃப் வர்றது மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுறதுங்க. ஓகே, என்ன எந்த ஃபர்னிச்சர் வாங்கினாலும் 10 வருஷம் 20 வருஷம் தாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் பிரதர். ஓகே, இப்போ இந்த காட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நான் சொல்லிடுறீங்க. இது வந்து மிஷின் கார்விங் தான். இதில் வந்து இதில் பீகாக் இருக்குன்னா எலிஃபண்ட், இந்த ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வரும். இது உள்ள பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் கலர் தான் நம்ம கொடுத்துருப்போம். இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இந்த கலர் கொடுக்கும்போது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா டீட்டெயில் வந்து தெரியுங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வருங்க. அதே மாதிரி இப்படியே வந்தீங்கன்னா 4 கால் இந்த காலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 தான் போடுறோம். நல்லா மொத்தமாக இருக்கும். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x3 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நம்மள்கிட்ட எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியானது மட்டும்தாங்க நம்ம பண்ணுறது. சேம் இந்த காட்டோட இந்த சைடு பார் பார்த்தீங்க அப்படின்னா 5x2 பார் போடுறோம். 5x2 வந்து எங்கேயும் போட மாட்டாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம். ஒரு காட்டுக்கு வந்து 4 கால் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி வந்து இந்த சைடு தான் முக்கியம். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு உட்காரமோ பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குங்க. இது வந்து 4 அடி காட்டு. நம்மள்கிட்ட 2.5 அடியிலேருந்து காட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. 2.5 அடியிலேருந்து 6x5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட காட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் இது வந்து மிஷின் கார்விங் இருக்குது. இதிலே வந்து ஹேண்ட் கார்விங் மெத்தடு இருக்குது. ஹேண்ட் கார்விங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் கார்விங் மெத்தடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த காஃபி ப்ரௌன் இந்த இதெல்லாம் வராது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கார்விங் தான். லெக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அதே மாதிரி 4x4 தான் லெக் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எனக்கு ஹேண்ட் கார்விங் வேணும், அப்படி இல்லை எனக்கு மிஷின் கார்விங் வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. நாம் பண்ணி கொடுத்துருவோம். சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு பார் எல்லாமே நம்ம 5x2 தான் போடுறது. இது எல்லாமே மொத்தமாக தான் இருக்கும். இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலு இந்த மாடல். சேம் நம்ம இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலு, இது வந்து செட்டிநாடு மாடல். நம்மள்கிட்ட ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது.
வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட கலெக்ஷனை வந்து இன்னும் அதிகமாக தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆமாங்க, எப்பவுமே உங்ககிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம், ஸ்டாக் இருக்குங்க. இது சேம் அந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, அது வந்து ஹேண்ட் கார்விங், இது வந்து மிஷின் கார்விங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட்லாம் ஒவ்வொரு கஸ்டமர் வந்தாங்கன்னா பார்த்த உடனே வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் எலிஃபண்ட், பீகாக்கு, இது எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லெக்கோட சைஸ் எல்லாம் நம்ம 4x4 போடுறோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்டு, 3/4 இன்ச் திக்னஸ் வரும். ஆமாம், 3/4 இன்ச் திக்னஸ் வரும், நல்லா ஹெவியாக இருக்கும். நிறைய இதில் வந்து 1/2 இன்ச் பிளைவுட் போடுவாங்க, நம்ம வந்து 3/4 இன்ச் போட்டிருக்கோம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பார் வந்து முந்தி வந்து 4 கொடுத்தோம், இப்போ வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா 5 பார் கொடுத்துருக்கோம். நல்லா தாராளமாக வந்து ஒரு 3 பேர்னாலும் நல்லா தூங்கலாம். ஆமாம், நல்லா ஹெவியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் கிங் சைஸு. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹெவியான டைப்புங்கிறது இதுதான். உங்களுக்கு இந்த திக்னஸாக இருக்கட்டும், லெக்கோட சைஸாக இருக்கட்டும், கீழே உங்களுக்கு சைடு பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து நல்லா ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 2.5 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியும் போது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்துடுங்க. அது உங்களுக்கு இந்த காட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம முந்தி பார்த்த மாதிரி தான். அந்த காட் மாடல்லையே இது கொஞ்சம் வெரைட்டி வந்து, இது வேறு வெரைட்டி. அதில் வந்து வந்து டபுள் சைடுமே ஆரிச்சு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு ஆரிச்சு வரும், உங்களுக்கு கீழே வந்து பாட்டம் நம்ம காலு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும். ஆமாம், டிசைன் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பட் தரம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 5x5 தான் வரும். இது எல்லாம் 2.5 தான் வரும். அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. அதுலேயே காலுக்கு வந்து நல்லா, எல்லாம் லெக் சைஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா செட்டி நடு ஸ்டைல் தான். ஓகே ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் தான். இது எல்லாம் குயின் சைஸு. இதுவுமே கிங் சைஸில் பார்த்தீங்கன்னா 2-3 டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் கிங்கில். இது எல்லாம் ஹேண்ட் கார்விங் மாடலு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த இருக்கிறதுலே அந்த பெரிய ஹெவி டைப்புன்னு சொன்னது, இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்குங்க. எப்பயுமே வச்சுருப்போம், நீங்கள் வந்து எப்போ வேணும் அப்படின்னாலும் உடனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்கறதில்ல, நிறைய ஹோல்சேலில் வந்து கடைக்காரங்க கேட்டாலும் பார்த்தீங்கன்னா 5 காட் 10 காட்டுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டிங்கனாலும் உங்களுக்கு 2-3 டிசைன்ஸில் வந்து ஹேண்ட் கார்விங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஓகேண்ணா, காட்ஸோட ரேட்ஸ் எல்லாம் எது ஸ்டார்ட் பண்றீங்க பிரதர்? இப்போ காட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 6999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6999 2.5 அடி காட் வந்து பார்த்தீங்கன்னா 6999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மட்டும் டிஃபரன்ஸ் வரும். அதே கஸ்டமைஸ்டா அவங்க கேட்டாங்கனாலும் அதுதான் கஸ்டமைஸ்ங்கிறது வந்து இப்போ நம்ம இது பீகாக் மட்டும் நம்ம ஒரே டிசைன் வச்சிருக்க போறது இல்ல. பீகாக் இருக்கு அப்படின்னா இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பட் வந்து நீங்க சூஸ் பண்ற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, இது மேட்ரஸ்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெரைட்டிஸ்ங்கறது உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணாலுமே இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் தான். ப்ரௌன், ப்ளூ, அந்த லைட் கலர், டார்க் கலர், எல்லா கலருமே இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆனாலும் நல்ல லைஃப் வருங்க. 8 இயர்ஸ்னாலும் நல்ல லைஃப் வரும். ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு 2 மந்த் ஒன்ஸ் வந்து மேட்ரஸ் வந்து இந்த சைடு திருப்பி போட்டுருக்கோம் அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியும் போது லைஃப் வந்து இன்னும் நல்லா வரும். சிங்கிள் சோஃபா, சிங்கிள் சேரோட சோஃபா வந்து 4999 வருங்க. ஆமா, ஹேண்ட் கார்விங் உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த காஃபி ப்ரௌன். ஆமாம், காஃபி ப்ரௌன் இது எல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த இதுக்கு இந்த லுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், இது இதோட திக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக தான் போகிறது. லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5x5 சோஃபா செட்டில் வந்து இந்த அளவுக்கு 5x5 வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது நம்ம போடுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 5x2 போடுறோம் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த ஸ்டிக் மாடல், இது எல்லாம் அந்த காரக்குடி செட்டின டைப் மாடல் தான் இது எல்லாமே.
இங்கே எல்லாம் அந்த கார்விங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அந்த கடைசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு ஸ்டைல் தான் பண்ணுறது. ஆமாம், இது ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் கார்விங்கில் பண்ணியிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சேம் மிஷின் கார்விங். இதில் வந்து பின்னாடி வந்து இந்த காஃபி ப்ரௌன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இந்த டிசைன் மட்டும் இருக்காது, எங்கள்கிட்ட வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். அனிமல்ஸு, பீகாக்கு, இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். இது ஃபுல்லாகவே செட்டினா டைப்பு தான். வித் எல்லாமே சிங்கிளாக கேட்டாலும் தருவீங்க? எப்படினாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பிரதர். அதே மாதிரி த்ரீ ஷீட் மட்டும் வேணும், எனக்கு ஹால் சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம த்ரீ ஷீட் மட்டும் பண்ணி கொடுப்போம். இந்த ஸ்டிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த செட்டிநாடு ஸ்டைல் தான். இப்போ செட்டிநாடு ஸ்டைல் அப்புடின்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் பிரிட்டிஷ் டைப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைப் மாடல். உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து அது ஓப்பனில் இருக்காது, ஃபுல் கவர் ஆயிரும், கவர் ஆயிரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி உட்காரது கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஓப்பன் டைப்பில் உட்காரது கம்ஃபர்ட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா ரெண்டுலேயுமே உட்காந்து பாருங்கள், எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, இது எல்லாம் ஆர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 10 இன்ச் திக்னஸில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங் தான். இதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இதில் வர டிசைன்ஸ் முத கொண்டு வந்து கையால் ஹேண்ட் கார்விங் பண்ணுறது தான், எல்லாம் ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இந்த சோஃபாலாம் செய்கிறதுக்கு வந்து 20 நாள் இல்லாமல் ஆகாதுங்க. எல்லா ஒரு 2 ஆசாரி 3 ஆசாரி உட்காந்து ஒவ்வொன்றா செதுக்குவாங்க. கீழேயுமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சு வந்துடும், கீழேயும் அரைச்சி வந்துடும், மேலேயும் அரைச்சி வந்துடும். இங்கே ரீப்பர் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மரம் தான் போடுறோம். வெளியிலலாம் ஒரு பிளைவுட் அந்த மாதிரி போடுவாங்க, இதில் வந்து மரம் போடுறோம். மரம் போட்டாலும் வெளி ஷோரூம்லலாம் ஒரு 2 மரம் போடுவாங்க, 3 மரம் போடுவாங்க. நம்ம சிங்கிளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 மரம் போடுறோம். கண்டினியூஸாக இருக்கும் உங்களுக்கு 4 மரம். இது ஒரு டைப் ஆஃப் மாடல்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா அதிலே வேறு வெரைட்டி. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெக்கு, இது வேறு லெக்கு, ரெண்டையும் பக்கத்தில் ஒட்டி போட்டாலும் டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த லெக்கு எல்லாம் இதெல்லாம் இந்த புலிக்கால் டிசைன் அப்படிம்பாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த புலியோட கால் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 5x5 மட்டும்தான் போடுறது பிரதர். ஓகே ஓகே, எல்லாம் லாங் டேஸ் வரும், லாங் லைஃப் வரும். நம்மளோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஒரு பாலிஷ் மட்டும் போட்டோம்னா போதும், மரங்கிறது நல்ல லைஃப் வரும். குஷன் பார்த்துடலாம் பிரதர். சோஃபா குஷன் இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஃபா குஷன் தான். எல்லா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது, லைட்லேருந்து டார்க்கு, எல்லாம் பிரிண்டடு ஸ்ட்ரைப்ஸு, எல்லா வெரைட்டியுமே இருக்குது. சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கவர் வந்து நம்ம சோஃபாவும் முக்கியம், சோஃபாவில் நம்ம உட்கார போகிறது வந்து இந்த குஷனில் தான் நம்ம உட்கார போகிறோம். அப்படிங்கும்போது அந்த குஷன் வந்து இன்னும் நமக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோம் தான் போடுறது. உள்ளெல்லாம் அந்த ஒவ்வொருத்தவங்க அந்த ஈபி ஷீட்டு, இந்த தேங்காய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வரும். இது எல்லாம் ஹை டென்சிட்டி ஃபோம் வந்து. இதில் கலர்ஸ் பிளைன் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் ஆனாலும் வந்து நல்ல லைஃப் வரும் பிரதர். சோஃபாஸ்க்கெலாம் 7 வருஷம் கேரண்டி கொடுக்கலாம். ஆமாம், 7 வருஷம். இது வந்து கம்பெனி வாரண்டி வந்து 5 இயர்ஸ் தான். இது 5 வருஷம் வாரண்டிக்கே கிளைம் ஆகுது, அதுக்கையும் தாண்டி தான் வரும். ஒரு 7 வருஷம் அப்படின்னாலும் நல்ல லைஃப் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து இப்போ சோஃபாவோட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு குஷன் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் பார்த்துடலாம். இது டைனிங் டேபிளே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x3. 5x3ங்கிறது வந்து 4 பேர், 4 சேர் நம்ம போட்டு சாப்பிட்றோங்க. இதில் இன்னொன்று என்னென்னா 4 பேருங்கிறது வந்து இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர், தாராளமாக போட்டு 6 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து வுட்டு தான், நல்ல ஹெவியாகவே இருக்கும், தூக்க முடியாது. அதே மாதிரி கீழே வர குஷன் வந்து அட்டாச்சு குஷனாகவே வந்துடும். உங்களுக்கு குஷன்லாம் தனியாக வாங்கி போடணுங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. ஆமாம், குஷன் வந்து இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு ப்ரௌன் வேணும், டார்க் வேணும், லைட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தக்கன எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சேர்லேயே வந்து நம்மள்கிட்ட ஒரே டிசைன் மட்டும் இருக்காது. இந்த செட்டு, இந்த செட்டுக்கு வந்து 4 சேர் வருது அப்படின்னா 4 சேருக்கும் இது ஒரு டிசைன் வரும். கொஞ்சம் வந்து உங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சேர்ஸ் கேட்டாலும் நீங்கள் தருவீங்க? இருக்குது, நம்மள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆமாம், இதுவே பார்த்தீங்கன்னா இப்போது புக்கிங் ஆகிருக்கு. இதோட லெக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 5x5 தான். ஆமாம், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருப்பாங்க.
பீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் பீரோ தான். ஸ்டீல் பீரோ அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் ஷோரூமில் வந்து எல்லாம் 33 கிலோ 35 கிலோ வச்சுருப்பாங்க. இது எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து 55 to 65 கிலோ வரைக்குமே நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே. கிலோ பேசஸ் வந்து மாறும். கிலோ பேசஸ் வந்து நம்ம 210 பண்ணுறோம். ஓகே 210 தான். ஆமாம் 210. நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாம் 55 to 65 கிலோ பீரோ தான் பண்ணுறதுங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு சொன்ன மாதிரி உள்ளே வந்து இங்கே ஒரு லாக்கர் வந்துடும். இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க லோக்கல்ல இருக்கவங்க வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்து பாத்துறது அதுதான். இப்ப நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. ரெண்டு நம்பருமே கொடுத்துறேன். நீங்க என்னன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்து நீங்க எங்க இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு காட் வேணும், சோஃபா வேணும்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலாம், வீடியோ கால் பண்ணி காட்டலாம், ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னா அதிலே நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நான் எவ்வளோ நாள் நான் போவோம்? 1 or 2 days தாங்க. உங்களுக்கு வந்து நியர் சரௌண்டிங் இருந்ததுன்னா 1 days போயிடும். வேற தூத்துக்குடி அந்த மாதிரினா 1 or 2 days அந்த மாதிரி. ஓகே. உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பில் ஐக்கன் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.